ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ சாட் ஜிபிடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏஐயில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருவின்னு சொல்லலாம். ஸோ அந்த சாட் ஜிபிடி சர்வேயில் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம சினிமா சம்பந்த சில சர்வேஸ்லாம் எடுத்துருக்காங்க. அதில் பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்வே சாட் ஜிபிடியோட அடிப்படையில் லிஸ்ட் அவுட் ஆன அந்த லிஸ்ட்டு இது தான். ஸோ அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாரு. ரெண்டாவது இடத்துல ரொம்ப சர்ப்ரைஸ்லையும் கமலஹாசன் அவர்கள் இருக்காரு. மூணாவது இடத்துல சிரஞ்சீவி, நாலாவது இடத்துல பவன் கல்யாண், அஞ்சாவது இடத்துல மகேஷ் பாபு, ஆறாவது இடத்துல தான் பிரபாஸே வராரு, ஏழாவது இடத்துல அல்லு அர்ஜுன், எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா விஜய் இருக்காரு, அடுத்ததுக்கா அஜித் வராரு. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கப்பட்டது சாட் ஜிபிடி, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த தரவுகள், அதுக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா ரெக்கார்ட்ஸை வச்சு அது சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட் இது. அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் தான் இருக்கிறாரு அப்படின்றதான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ சவுத் இந்தியாவில் இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு பிக்கஸ்ட் ஆக்டராக இருக்காரு. ஆப்வியஸ்லி அவர் தான் அதிக சம்பளம் வாங்குறாரு. அதை பற்றி ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ பேசியிருந்தோம். ஸோ இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அடுத்தது ரஜினி சாருடைய அந்த 49வது வருஷம் செலப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் இருக்கு. ஸோ இப்போ காமன் சிடிபி வந்துருச்சு. ஸோ டிபி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே அந்த காமன் டிபியை வச்சு நீங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆக போகுது. ஸோ எல்லாருமே அதில் வந்து கலந்துங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னை டைம்ஸில் வந்த ஒரு மேகசினோடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. அதை பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாக ரஜினி சாரை பற்றி தான் ஃபுல்லாக அவங்க பேசியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சார் வந்து டாமினேட் பண்ணியிருக்காரு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட டாமினேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு அவரோட டாமினேஷன் இருந்திருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது வெளிநாட்டில் ஒரு நம்ம ஊருக்காரு ஒருத்தர் வந்து நமஸ்தே டென்டான்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் கிச்சன் ஓரியன்டட் ஒரு கடை தான். அந்த இடத்துல ஒரு பஜ்ஜி வெறும் சாய் தான் அவர் போடுறாரு. அப்படி இருந்துமே கூட அவருடைய கடையுடைய அந்த ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியா சார்பாக ரஜினி சாரை தான் அவரோட ஃபோட்டோவை போட்டு தான் அவர் வந்து அங்கே பிரபலப்படுத்துறாரு. ஸோ ஐகானிக் இதுவாக இருக்கிறார் ரஜினி சார். ஸோ நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவோட ஃபேஸாகவே அவர் தான் இருக்கிறாரு அப்படின்றது இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிடலாம் ஒரு ஃபேனாக. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.